السلام عليكم ورحمة الله وبركاته. புகழ் அனைத்தும் புகழிற்கு சொந்தக்காரரான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக, ஆமீன். சென்ற பகுதியில் இஸ்லாத்துடைய மாபெரும் போரான உஹத் போர் எப்படி நடந்துச்சு, அதில் முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பகுதியில் அதற்கு அடுத்து என்ன போர் நடந்துச்சு, அது எப்படியெல்லாம் நடந்துச்சு என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த உஹது போரெல்லாம் முடிஞ்சிட்டு அந்த யூதர்கள்லாம் போய் கைபர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போனால் அவர்களுக்கு மனசு ஃபுல்லாக ஒரே வன்மம், என்ன முஸ்லீம்களை எப்படியாவது நம்ம வீழ்த்திடணும், அவர்களை முழுக்க முழுக்க அழிச்சிடணும், அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மக்கா காஃபிர்கள் கிட்ட வராங்க, குறைஷிகள் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி முஸ்லீம்களை அழிக்கணும், நீங்கள் ஏதாவது ஒரு போர் படையை தயார் செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கோம், எங்கள் உயிரை கொடுத்தாவது நாங்கள் இஸ்லாமியர்களை அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே மக்கா காஃபிர்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு போரை திரட்டுறாங்க. ஒரு படைக்கு அவ்வளோ ஒரு படை, உணவு, அவங்களுடைய உடை எல்லாத்தையுமே ஒரு தயார் செஞ்சு வைக்கிறாங்க. முன்ன மாதிரி சாதாரண பேர்ல இப்போ வரல, 24,000 பேர் கொண்ட ஒரு படையை திரட்டுறாங்க. அது யாருடைய தலைமையில், அபு சுஃபியானுடைய தலைமையில இவ்வளவு பெரிய ஒரு படையை திரட்டுறாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகளை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை போடுறாங்க. இந்த மாதிரி மக்காலேருந்து ஒரு படை வராங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அப்போது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நம்ம வேணா ஒரு குழி அகல் மாதிரி நம்மளை சுற்றி தோண்டிக்கலாம், அவர்களால் அதுலேருந்து தாண்டியே வர முடியாது, வழியே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மக்காவாசிகள் மக்கா முஸ்லீம்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. என்னடா போறேன்னு சொல்கிறாங்க, இவங்க என்ன குழி வெட்டலான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் இதுதான் சரியான வழியாக இருக்குது, இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதே மாதிரியே வந்து குழியெல்லாம் வெட்டலான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3,000 முஸ்லீம்களை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு பார்த்தா மதீனாவுடைய 3 பகுதியிலையுமே 3 கோட்டைகள் அவர்களுக்கு ஒரு தூண் போல ஒரு பாதுகாப்பாக இருக்கு. ஒரே ஒரு வடக்கு பகுதியில மட்டும்தான் வெளியிருந்து வரத்துக்கு வழி இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு, அப்ப இந்த இடத்துலதான் நம்ம குழியை தோண்டணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கணக்கு மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. இவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரம் வெட்டணும், இது இப்படியெல்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாங்க. இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த குழி அகல் தோன்ற வேலையில இருக்காங்க. அவ்வளவு பெரிய குழி தோன்றாங்க. தோண்டும் போது அவர்கள் அவங்களுடைய களைப்பு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பாடல் எல்லாம் பாடி தோண்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க தோண்டும் போது பார்த்தா ஒரு பாறாங்கல், சாதாரணம் இல்லை, அவ்வளோ பெரிய பாறாங்கல், உடைக்கிறாங்க, உடைக்க முடியல. அத்தனை முஸ்லீம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பாறாங்கல்ல உடைக்க பார்க்குறாங்க, உடைக்க முடியல. நேராக போகிறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யார் சூழல்லா ஒரு பாறாங்கல் இருக்கு, என்ன பண்ணுறது, நாங்கள் அது உடைக்க முடியல, பேசாமல் நாங்கள் அதை மட்டும் விட்டுட்டு அதை மற்ற இடத்துல குழி தோண்டிடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த செய்தி போயிட்டு வந்து அந்த முஸ்லீம்கள் சொன்னோனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீரத்தோடையும் வேகத்தோடையும் கோடாரிய தன்னுடைய கையில் எடுத்தவாறு ஒரு வீரநடை போட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பாறையை ஒரு அடி அடிக்கிறாங்க, அந்த பாறை லேசாக பிளந்து அதிலிருந்து ஒரு தீப்பொறி எழும்பி வருது. இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யமன் நாட்டுடைய திறவுகோல் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் திறவுகோலை பார்த்தேன் அப்படின்ட்டு மறுபடியுமே வந்து அதே போல் அந்த பாறை அடிக்கிறாங்க, மறுபடியும் அதே போல் லைட்டாக பிளந்து அதிலிருந்து ஒரு தீப்பொறி எழும்பி வருது. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பாரசீகத்துடைய திறவுகோலை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள் எல்லாமே ஒரு தக்பீர் முழங்குறாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் முழங்குறாங்க. மறுபடியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடி அடிக்கிறாங்க, அடிக்கும் போது மறுபடியும் அந்த பாறை பிளந்து ஒரு தீப்பொறி எழும்புது. இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யமன் நாட்டுடைய திறவுகோல் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க,
சிரியாவுடைய ரோம அரசர் கட்டின அந்த ஒரு மணி மண்டபமும் அந்த ஒரு மாளிகையும் பாரசீகத்துல இருக்கக்கூடிய ஒரு மணி மாடமும் அது மட்டும் கிடையாது, யமன் தேசத்துல இருக்கக்கூடிய கொழு மண்டபமுமே வந்து கூடிய விரைவில் இஸ்லாமியர்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை வந்து ஒரு வானவர் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதற்கு பிறகு ஒரு 20 நாட்கள் அந்த குழி முழுக்க தோண்டிடுறாங்க. தோண்டினதுக்கு அப்புறம் பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாப்பா போயிட்டு ஒரு மாளிகையில வந்து ஒரு கோட்டையில வந்து இருக்க வச்சிடறாங்க. அதுக்கு ஒரு காவலாளி போட்டு இருக்க வச்சிடறாங்க. இதற்கு பிறகு அந்த அபு சுஃபியானுடைய படையை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா புழுதி கிளம்பி அந்த எதிரி படைகள் வராங்க. இத பார்த்து முஸ்லீம்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, என்ன ஒரு 14,000 பேர் வருவாங்கன்ன உடனே இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல இல்ல 20 குறைஞ்சு வரமாட்டாங்க, அதை விட அதிகமா தான் வருவாங்கன்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த அபு சுஃபியானுடைய தலைமையில இருந்த அந்த படை மதினாவை கொஞ்சம் நெருங்கி வராங்க. அப்படி அவங்க வந்து வந்துட்டு இருக்கும் போது அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, இன்னியோட நமக்கு வந்து ஒரு வெற்றி தான், இன்னைக்கு நம்ம இஸ்லாத்த முழுமையா அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூரத்துல இருந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தா மதீனாவே ஒரு அமைதியான சூழ்நிலையில இருக்கு. அப்ப நேரா போய் நம்ம போர் தொடுத்து இதை வந்து அப்படியே முன்னிக்கே இந்த வேலையை முடிச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வராங்க. கிட்ட வந்து பார்த்தாதான் தெரியுது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி, அவ்வளவு பெரிய அகல் பார்த்து அந்த குறைஷிகளும் மற்றவர்களும் அந்த முழு அரபாக இஸ்லாமுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாருமே யார் யாரெல்லாம் அந்த போர் அந்த எதிரி படைகள்ல இருந்தாங்களோ பார்த்து ஒரு ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளவு பெரிய அகலா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நினைச்சு வந்தது இன்னைக்கு நம்ம முஹம்மதை எப்படியாவது கொலை செஞ்சிடலாம், இஸ்லாத்தை அழியோடு அழிச்சிடலாம்னு நினைச்சு வந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விடுவானா? அவ்வளவு பெரிய அகலை பார்த்து அப்படியே திகண்டு போய் நின்றுட்டாங்க. அவங்க வாழ்க்கையில இன்ன வரைக்கும் அப்படி பெரிய ஒரு அகலை பார்த்தது கிடையாது. இது கனவா நினவான்னு அவங்க மூழ்கி போய் நிக்கிறாங்க. இதற்கிடையில அங்க வந்த ஒரு கூட்டத்துல ஒரு யூத கூட்டத்துடைய தலைவன் என்ன பண்றானா, பனு குறையில அப்படின்றவங்க கிட்ட போறான். ஏன்னா பனு குறையில அப்படின்றவங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி நாங்க கூட வந்து நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை. இதை தெரிஞ்ச அந்த யூத கூட்டத்துடைய தலைவன் போய் பனு குறையில கூட்டத்துடைய தலைவன் கிட்ட பேசுறான், இந்த மாதிரி இன்னைக்கு நாங்க இத்தனை பேர் முழு அரபகமும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து நின்றுட்டு இருக்கோம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல என்னால வர முடியாது, நாங்க முஹம்மது கூட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கோம், எங்களால வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்ப சொல்றாங்க, என்னப்பா இன்னைக்கு அவங்களே அழிஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ என்னன்னா மறுபடியும் முஹம்மது கிட்ட உடன்படிக்கை செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னும் போது எப்படியோ அந்த தந்திரவாதி அவர்களுடைய மனசை கலைச்சிடறான். அவர்களே பனு குறையில கூட்டத்தரும் அவங்களோட அழைச்சிடுறாங்க. இத பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ ஒரு 2 நபர் அனுப்பி என்னன்னு போய் நிலவரத்தை விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல 2 சஹாபாக்கள் போறாங்க. போயிட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க, என்ன நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உடன்படிக்கை செஞ்சீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, யாரு முஹம்மது, எங்களுக்கு முஹம்மதுனா யாருன்னு தெரியாதுன்னு அந்த பாவிகள் சொல்லிட்டாங்க. சுபஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் முஸ்லிம்களுக்கு. ஒரு பக்கம் பார்த்தா எதிரிப்பட, இன்னொரு பக்கம் தனக்கு ஒரு இன்பத்திலும் துன்பத்திலும் கூட இருப்பேன்னு சொன்னவங்க அப்படியே மாத்தி பேசுறாங்க. இவங்க சொல்றாங்க அந்த போன சஹாபாக்கு, என்ன நீங்க தானே உடன்படிக்கை செஞ்சீங்க, என்ன இப்படி மாத்தி பேசுறீங்கன்னும் போது பொய் பித்தலாட்டம் பேசிட்டு என்ன நீங்க எங்களுடைய இடத்துல வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே போன சஹாபாக்களோ சஹாபாக்கும் வந்துருது. கண்டபடி அவங்களும் பேசுறாங்க. பேசும்போது அந்த இன்னொரு சஹாபா சொல்றாங்க, வேணே வேணே இவங்கட்ல வாய்ப்பேச்சே சரியே வராது அப்படின்னு சொல்லிட்டு நேரா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க. அனுப்பும் போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிதான் அனுப்பியிருப்பாங்க, நீங்க போய் கேட்டுட்டு வாங்க, முஸ்லிம்கள் யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லிடாதீங்க, என்கிட்ட தனியா வந்து சொல்லுங்க, ஏன்னா இந்த நிலைமையில தெரிஞ்சது அப்படின்னா இது ஒரு சர்ச்சைக்கு ஆயிடும், அது வந்து முஸ்லிம்களுக்கு ஒரு பெரும் இதாயிடும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லாதீங்க, என்கிட்ட மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதே போல அந்த வந்த சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் நடந்துச்சு யா ரசூலுல்லாஹ், இப்படி அவங்க பொய் பித்தலாட்டம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இதற்கு பிறகு வந்து இப்போ இந்த அகலோடைய அந்த நேரத்துல அந்த காஃபிர்கள் எப்படியாவது அகலத்தோ அவங்கள தாண்டிடணும், எப்படியாவது உள்ள போயிடணும், பல வழிகளில் முயற்சி செய்வாங்க. எங்கேயாவது இடம் இருக்கா, எப்படியாவது போற இடம் இருக்கான்னு. ஆனா அவர்களுக்கு அந்த ஒரு வழியே கிடைக்காது. அப்படி அவங்க தாண்டறதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சாலும் முஸ்லீம்கள் இந்த பக்கத்துல இருந்து அவங்க மேல அம்பு ஏஞ்சி அவங்கள வந்து தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படியே போகுது சிறு நாட்கள், சிறு காலங்கள், அப்படி சொல்ல முடியாது, வாரக்கணக்கில் மாச கணக்கில் நீடிக்குது இந்த போர். அங்க பார்த்தா குறைஷிகள், இங்கிட்டு பார்த்தா முஸ்லீம்கள், இவர்களும் பசியும் பட்டினியுமா வாடிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண கிடையாது, அவ்வளவு ஒரு பசி. இதை தெரிஞ்ச முஸ்லீம்கள்ல ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இதுக்கும் நாங்க வந்து எங்க வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போருக்கு பயந்து. முழுக்க முழுக்க பசியிலும் பட்டினியிலும் வாடிக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட சாப்பாடு இல்லாம. இந்த போருடைய காலம் சுபஹானல்லாஹ், அவர்களுடைய வயிறு உடம்போட ஒட்டிக்குமா. இத ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நேரா வந்து அவங்களுடைய ஆடையை திறந்து காட்டுறாங்க. யா ரசூலுல்லாஹ், இங்க பாருங்க, எனக்கு வந்து வயிறு உடம்போட ஒட்டிட்டு இருக்கு, முதுகெலும்பு என்னுடைய குறுக்கு வளைஞ்சிட கூடாதுன்னு நான் வயித்துல கல்லை கட்டிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது, அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வயிற்று காமிச்சு சொன்னாங்க, எப்பா நீர் ஒரு கல்லை தான்ப்பா கட்டிட்டு இருக்க, நான் ரெண்டு கல்லை கட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுபஹானல்லாஹ், எப்படி பாருங்க, முழுக்க முழுக்க பசியும் பட்டினியுமா வாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லா முஸ்லிம்களையும் அழைச்சு ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க. நாம எப்படி பசியில இருக்கோமோ அது போலதான் எதிர்ப்படையினரும் பசியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய, நமக்கு வருது இல்லையே விவசாயத்துல இருந்து வருது இல்ல அந்த பங்கு, அதுல மூன்றுல ஒரு பங்கு நம்ம எதிரிக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை கேட்ட ஒரு சஹாபி சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், இது அல்லாஹ் உங்களுக்கு விட்ட கட்டளை இல்ல உங்களுடைய கருத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இல்ல இல்ல இது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து தான் அப்படின்னு சொல்லும் போது, அதற்கு அந்த சஹாபி சொல்லுவாங்க, நாங்க சிலை வணக்கம் செஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரு பேரிச்சம்பழம் கூட நாங்க விலை இல்லாம கொடுத்ததில்லை, நீங்க என்னன்னா வரதுல மூணுல ஒரு பங்கு வந்து எதைக்கு கொடுக்கணும்னு சொல்றீங்க, கண்டிப்பா கொடுக்க முடியாது, எங்களால் இப்ப கொடுக்க முடிஞ்சது முழுக்க முழுக்க வாளும் எங்களுடைய ஈட்டிகள் மட்டும்தான் நாங்க கொடுப்போம், அதை வந்து அவர்கள் மீது எப்படி பாய வைக்க அதை மட்டும்தான் நாங்க சிந்திப்போம். அவ்வளவு ஒரு வெறியாக இருந்தார்கள் இஸ்லாமியர்கள், அவ்வளவு ஒரு கோபம். இப்போ எதிரி குழுவினர் வந்து எந்த இடத்துல அகல் கம்மியா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அகலுக்கு இந்த சைடு வந்துடுறாங்க. முதல்ல ஒரு நாலு பேர் வராங்க. அந்த நாலு பேர்ல ஒருவன் தான் அம்ர் இப்னு அப்துத். இவன் யார் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வீரன். எந்த அளவுக்குன்னு சொன்னா அம்ரு அப்படின்னு சொன்னாலே மக்காவாசிகளை கொலை நடுங்கி போயிருவாங்க, அப்படிப்பட்ட ஒரு வீரன் அவன். பத்ரில இவன் காயம் அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு போனா அப்படின்ற காரணத்துக்காக இந்த இஸ்லாமியர்களை பழி வாங்காம நான் தலைக்கு என்ன கூட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராகியத்தோட இருந்தான். அவனுக்கு இப்போ 90 வயசு. இந்த சைடு வந்தோடனே அவன் சொல்றான், என் கூட போட்டி போட யாருக்காவது தைரியம் இருக்கா, அப்படிப்பட்ட வீரன் யாராவது இருக்கீங்களா இந்த உலகத்துலன்னு கேக்குறான். அப்போ இஸ்லாமியர்கள் பக்கத்துல இருந்து ஒரு குரல் வருது, நான் இருக்க உன் கூட போட்டி போட அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம் இது சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. மறுபடியும் இந்த அம்ரு கேக்குறான், என் கூட போட்டி போட யாருக்காவது தைரியம் இருக்கான்னு போது எனக்கு தைரியம் இருக்குடான்னு சொல்றாங்க. மறுபடியும் அவன் கேட்கிற, யாராவது என் கூட்ட போட்டி போடுறீங்களான்னு. இந்த இஸ்லாமியர்கள் பக்கத்துல இருந்து மறுபடியும் அதே குரல் வருது. அது யாருன்னு பார்த்தா அவர்கள் தான் இல்முல் மதீனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் இப்படி சொன்னோன்னே அவன் அப்படியா, சரி வாங்க நம்ம போர் பார்த்தரலாம், என்ன நடக்குதுன்னு பார்த்தரலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த தைரியத்தை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு அழகிய தலப்பாகை கட்டிவிட்டு வீர வாளை கொடுத்து அனுப்புறாங்க, நீ சென்று வென்று வா அலியே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே ஒரு வேகத்தோடையும் ஒரு வீரத்தோடையும் போறாங்க. அப்போ போனோடனே அந்த அம்ரு சொல்றான், என்கிட்ட நீங்க மூணு விஷயம் கேளுங்க,
அதுல ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா செய்வேன்னு சொல்றான். முதல்ல அலிரலியிலானவங்க சொல்றாங்க, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கோ, அது என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான். மறுபடியும் அலிரலியிலானவங்க சொல்றாங்க, சரி இஸ்லாத்தை ஏத்துக்க முடியாது, அப்ப போற விட்டு நீ போ அப்படின்றாங்க. அதுக்கு அவன் சொல்றான், நான் மட்டும் இந்த போர்ல இருந்து உன்னை கொலை செய்யாம திரும்பி போனா அந்த மக்கா குரேஷிய பெண்கள்லாம் என்னை பார்த்து கேலி செஞ்சு இது பண்ணிருவாங்கன்னு சொல்றான். மறுபடியும் அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அப்ப என்னோட போருக்கு வாணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவன் ஒரு கேலியான சிரிப்பு சிரிக்கா, என்ன நம்ம கூட போர் செய்ய போறான் இப்படி இவன் இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு கேலியான சிரிப்பு சிரிச்சுட்டு, சரிப்பா என் கூட போருக்கு வரன்ற உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அதற்கு அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அன அலி இப்னு அபு தாலிப் இப்னு அப்துல் முத்தலிப் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அவன் சொல்றான், எப்பா அபு தாலிப் பையனா நீ, என்னப்பா சொல்ல காத்துக்கிறாங்க. பிறகு அலிரலியல்லாஹு அவங்க ஒரு வெட்டுதான் வெட்டுறாங்க, அவனுடைய அவன் வந்து இரண்டா பிளந்து விழுந்துடுறான். உடனே அலிரலியல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று போர் முழக்கமிட்டாங்க. அனைத்து முஸ்லிம்களும் அல்லாஹு அக்பர் என்று முழங்குறாங்க. உடனே அந்த அகல்ல இருந்து தாண்டி வந்த மிச்சம் மூணு பேர் ஒரே நேரத்துல தாக்க வராங்க. அதுல ஒருத்தன் மட்டும் என்ன பண்றான் அப்படின்னா, பயந்து குதிரையின் மேல ஏறி ஓடிடுறான். ஓட்ன அவன் தெரியாம அந்த அகலுக்குள்ள விழுந்துடுறான். இத பார்த்த முஸ்லிம்கள் உடனே அவன் மேல அம்பு ஏயிறாங்க. அம்பு ஏஞ்சவனே அந்த நேரத்துல கூட அந்த திமிரு பிடிச்சவன் சொல்றான், பாருங்களேன் இவரு நாய் போல சாக நான் விரும்பல அப்படின்னோனே உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அகலுக்குள்ள இறங்குறாங்க. இறங்கி அவனை தன்னுடைய வாளால சரம் வாரியாக வெட்டி அவனை கொலை செய்யறாங்க. உடனே பார்த்தா அங்கிட்டு காஃபிர்கள் பக்கத்துல இருந்து கல்லு ஈட்டி அம்பு வாள் எல்லாமே விட்டுட்டே இருக்காங்க. முஸ்லிம்கள் ஒரு பக்கம் கல்லு ஈட்டி வாள் எல்லாத்தையும் எரியறாங்க. இப்படி ஒருவருக்கு ஒருவர் போர், அங்கிட்டு இருந்தும் இங்கிட்டு இருந்தும் போர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த போர் என்பது மிகவும் கடுமையாக இந்த நேரத்துல இருக்கு. அப்படிப்பட்ட இந்த நேரத்துலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலேயே நாலு நேர தொழுகை விட்டார்கள். அவ்வளவு கடுமையா அந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, அந்த காஃபிர்கள் என்ன பண்றாங்கன்னா, முஸ்லிம்கள் பெண்கள் எல்லாம் ஒரு கோட்டையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பா வச்சிருந்தாங்கல்ல, போய் அந்த கோட்டை நோட்டமிடுறதுக்காக ஒருத்தன் அனுப்புறாங்க. அவன் போயிட்டு அப்படியே ஒன்னும் தெரியாது அவன் மாதிரி உலாவிட்டு இருக்கான். இத பார்த்த ஷஃபியா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன இவங்க ஆவிட்டு இருக்க அந்த கோட்டையுடைய பாதுகாவலர் கிட்ட சொல்றாங்க, அங்க பாருங்க அவன் ஒருத்தங்க இதே பண்ணிட்டு இருக்க யாருன்னு போய் கேளுங்கன்னும் போது இப்ப அந்த காவலர் கேக்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், ஐயையோ நான் வந்து ஒரு புலவர் தான், நான் புலவர் தான், போர் படையினர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு வந்து இவங்க ஒரு மாதிரி சந்தேகமாவே பாக்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், எங்க போர் வீரனா நான் போருக்கு தானே போயிருப்பேன், நான் ஏங்க இங்க பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் வரப்போறான், ஒரு புலவன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். உடனே அந்த காவலாளி வந்து சொல்லி கிண்டர்றாங்க. ஆனாலும் ஷஃபியா அம்மாக்கு ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு. அவன் நிக்கிறான், அவனுக்கு பின்புறமா போயிட்டு ஒரு இரும்ப வச்சு அவனுடைய மண்டையிலே போடுறாங்க. அந்த இடத்துல அவன் செத்துறான். உடனே அவங்க வந்து சொல்றாங்க அந்த காவலாளி கிட்ட, எப்பா நீ எதுவுமே பண்ணல, அவன் ஒரு ஆணா இருக்கனால அவனுடைய அந்த கவச உடைகள்லாம் நான் கழட்டாம வந்துட்டேன், போய் அதை மட்டும்போது கழட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கு அவன் சொல்றான், இதை செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம், யாரு அந்த கோட்டையுடைய பாதுகாவலர் சொல்றான், இதை செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம், என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றான். உடனே ஷஃபியா அம்மா வந்து சொல்றாங்க, சரி நீ அதை கூட பண்ண வேணாம், அவனுடைய தலையை மட்டும் தனியா எடுத்து அந்த எதிரிகள் பக்கம் தூக்கி போடு, பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கனாது அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதற்கு வந்து அவன் சொல்றான், என்னால பண்ண முடியாதுன்னு அந்த காவலாளி சொல்லிடுறான். உடனே ஒரு பெண்ணாக இருந்த ஷஃபியா அம்மா போறாங்க, அவனுடைய கழுத்தை தனியாக துண்டிச்சு அவனுடைய கழுத்தை எடுத்து அவனுடைய தலையை மட்டும் எடுத்து அதை அந்த எதிரிகள் பக்கம் தூக்கி போடுறாங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு வீரம் பாருங்க இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ முஸ்லிம்களும் ஒரு பக்கம் வந்து அவர்களுக்கு நல்லா வந்து அம்பு ஈட்டின்னு ஏஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இயற்கை அவர்களுக்கு வந்து ஒரு அழிவு கொடுக்குது.
ஒரு பக்கம் காத்து, அந்த காத்துல அவர்களுடைய பொருட்கள் எல்லாம் உருண்டோடுது, அவர்களுடைய பொருட்கள் எல்லாம் அழியுது. இன்னொரு பக்கம் மலை, அந்த மலையுடைய அந்த குளிரின் காரணமாக அவர்களுடைய அந்த குதிரை ஒட்டகம் எல்லாமே செத்துருச்சு. இப்படி அவர்கள் அந்த ஒரு மோசமான நிலையில இருக்காங்க. அந்த காத்துனால அவர்களுடைய கூடாரங்கள்லாம் பறந்து வானத்துல ஒரு பட்டம் போல பறந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில தான் காஃபிர்கள் இருக்காங்க. இப்போ இந்த நிலைமையில நயீம் அப்படின்ற ஒரு எதிர்படையை சேர்ந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், இதுதான் உண்மையான மார்க்கமா இருக்கு, இதுதான் சத்தியமான மார்க்கம், நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, ஆமா உண்மையாலுமே ஒரு தூய்மையான மனசோட தான் இஸ்லாமுக்கு வந்திருக்காங்கன்னே. அவங்க சொல்றாங்க, இப்ப நான் உனக்கு ஆதரவு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுடைய படையினர் வந்து எதிரிகள் கிட்ட இருந்து பிரிவை ஏற்படுத்துறத தவிர ஒரு தனி மனிதரால் என்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட நயீம்க்கு எதையாவது ஒன்று செஞ்சே ஆகணும், முஸ்லீம்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணி ஆகணும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. யோசிச்சுட்டு நேராக பனு குரைலா பக்கம் போறாங்க. போயிட்டு அந்த தலைவர் கூப்பிட்டு பேசுறாங்க, ஏங்க இதுக்கு முன்னாடி நீங்க இஸ்லாமியர்களோட வந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தீங்க சரிதானே, இப்ப அந்த ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிட்டு தான் எங்ககிட்ட வந்திருந்தீங்க, யாரு மக்கா கிட்ட வந்தீங்க. ஆனா இப்ப மக்காவாசிகள் நிரந்தரமானவர்கள் கிடையாது, இப்ப அவங்களுக்கு தோல்வி வந்துருச்சுன்னா அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க அவங்க ஊருக்கு, நீங்க தான் இங்க இருக்க போறீங்க, எத்தனை நாளைக்கு நீங்க இந்த அவமரியாதையோடய இருப்பீங்க. ஆனா மக்காவாசிகள்லாம் ஒண்ணு நினைச்சு வச்சிருக்காங்க, அவங்களுடைய போர்படை அந்த குதிரை ஒட்டகம் எல்லாமே அழிஞ்சிருச்சு, சரி மக்காவுக்கு திரும்பிடலான்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு தான் வந்து சிரமம், நீங்க மட்டும்தான் தனியா வந்து இருக்க மாதிரி இருக்கும், உங்களுடைய படையினர் வந்து இஸ்லாமியர்களோட சேர்ந்து ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ அவங்க வந்து கொஞ்சம் சிந்திக்கிறாங்க. அப்போ நயீம் சொல்றாங்க, வேணா இப்படி பண்ணுங்க, மக்காவுடைய முக்கியமான தலைவர்களை வந்து நீங்க வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க, அங்க போர் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தலைவர்களை விட்டுருங்க, இல்லைன்னா உங்களுக்கு வேற வழி இல்லை, அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீங்க மட்டும்தான் தனியா போர் செய்யற மாதிரி இருக்கும்னு எங்களை வந்து ஏத்தி விடுறாங்க. அப்போ அவங்க அதை பத்தியே சிந்திக்கிச்சுட்டு இருக்காங்க. உடனே நயீம் இங்க வர்றாங்க, யாரு மக்கா குறைஷிகள் கிட்ட, இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உண்மையா, பனு குறையில வந்து நம்ம பக்கம் இருக்காங்கன்னு சொன்னீங்க, இப்ப ஏதோ நம்ம வந்து தோத்துருவோம்னு நினைச்சு பயந்துகிட்டு நம்முடைய தலைவர்கள் எல்லாமே அவங்க கிட்ட கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து போருக்கு வருவேன், நான் வந்து உதவி செய்வேன்னு சொல்றாங்களாமே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இந்த மக்காவாசிகள்லாம் வந்து அந்த பனு குறைலா கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி சனிக்கிழமை நாங்க வந்து தாக்குதல் நடத்தலான் இருக்கோம், ஒரே நாள்ல வந்து முழுக்க தாக்குதல் நடத்தி நாங்க வந்து வெற்றி பெறலான் இருக்கோம், என்ன நீங்க வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப அந்த பனு குறைலாவுடைய தலைவர் சொல்றாங்க, இல்ல சனிக்கிழமை நாங்க எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டோம், வேணா ஞாயிற்றுக்கிழமை வைங்க நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ வந்து சொல்றாங்க, என்னன்னா உங்களுடைய பெரும் பெரும் தலைவர்கள் கிட்ட பெரும் பெரும் தலைவர்கள்லாம் வந்து எங்க கிட்ட நீங்க ஒப்படைக்கணும், அப்பதான் நாங்க வந்து நம்பி வருவோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவங்க சொல்றாங்க, அது எப்படி நாங்க தலைவர்களை போய் ஒப்படைக்க முடியும்னு சொன்னோடே, அப்ப எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு பனு குறையில மறுத்துறாங்க. இது ஒரு பக்கம் பயம் குறைஷிகளுக்கு, அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த நாள் காலையில சூரியன் உதிக்குது, அந்த குறைஷியர் கூட்டம் அனைவருமே வந்து தெற்கு திசையை நோக்கி விரண்டு ஓடுவதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம் என்று முஸ்லிம்கள் சொல்றாங்க. இந்த இவர்கள் கூட்டம் ஓடிருச்சு. இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முஸ்லிம்கள் கிட்ட எல்லாம் சொல்றாங்க, பனு குறைலாவுடைய கோட்டையின் பக்கம் போங்க, போய் அதை முற்றுகையிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அனைத்து முஸ்லிம்களுமே இதே மாதிரி போயிட்டு அந்த கோட்டையின் பக்கம் முற்றுகையிடுறாங்க. அப்போ அந்த கூட்டத்துடைய தலைவர் சொல்றாரு, பேசாம நமக்கு வேற வழி இல்லை, மறுபடியும் நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து நம்ம போய் மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய உடன்படிக்கையை நம்ம நீடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த மக்கள் சொல்றாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம வந்து அந்த உடன்படிக்கையில இருக்கிறது, ஒரு கை பாத்துருவோமே, என்னதான் ஆக போகுது, அவங்க முஸ்லிம்கள் என்ன அவ்வளவு பெரிய இதா அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. ஒரு மாசம் கிட்ட முஸ்லிம்கள் அந்த கோட்டையை முற்றுகையிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு பிறகு அவர்கள் எல்லாம் பேசி முடிவெடுத்து வந்து சொல்றாங்க. அப்போ அந்த யூதர்கள்லாம் கலந்து பேசி சொல்றாங்க, சாத் இப்னு முஆத் வந்து அவர்கள் வந்து என்ன சொல்றாங்களோ அதை வந்து நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அவரும் வந்து இவங்களுடைய இனத்தை சேர்ந்தவங்க, அவங்க வந்து நமக்கு
சாதகமா தீர்ப்பு சொல்லுவாங்கன்ற மாதிரி நினைச்சவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு நாள் நம்ம முடிவு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ எல்லாருமே வந்து அந்த தீர்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அஹல் போர்ல ஒரு படும் காயம் பட்டவங்களா இருக்காங்க. அவங்கள முடியாம தூக்கிட்டு வந்தவனே எல்லாரும் அவருடைய தீர்ப்புக்காக வந்து ரொம்ப ஆவலா இருக்காங்க, இரண்டு குழுவினரும். அப்போ அந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உண்மையாக நான் வந்து நேர்மையாக தான் நான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உடன்படிக்கையை மீறியவருக்கு வந்து உடன்படிக்கை யார் மீறுறாங்களோ அவங்களுக்கு வந்து மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த யூதர்கள் வேதத்துல வந்து இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அத்தாட்சியும் கொடுத்துட்றாங்க. இதுலதான் சொல்லப்பட்டிருக்கு உடன்படிக்கையை மீறினா இந்த தண்டனை தானே, அதனாலதான் நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த யூதர்களுக்கு வேற வழியே இல்லை, ஏத்துக்கிறாங்க. அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அந்த இடத்துல அந்த பெண்களும் அந்த குழந்தைகளுடைய அந்த அழு ஓசை எழும்புது. ஏன்னா அந்த அந்த பனு குரைலாவுடைய தலைவர்கள் இவர்களாம் இப்போ வந்து மரணிக்க போறாங்க. அவ்வளவு ஒரு அழு ஓசை. இப்போ பனு குரைலாவுடைய தலைவர் தன்னுடைய மகளை கூப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் இதுனா நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க வந்து தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு. அப்ப சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆண்கள் எல்லாம் வந்து மரண தண்டனை, பெண்கள் குழந்தைகள் சொத்து எல்லாமே முஸ்லிம்களுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்படித்தான் முஸ்லிம்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு போரா பெருமானா சல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்து கடந்தாங்க. ஏன்னா அஹல் போர் என்பது சாதாரணம் கிடையாது. அவ்வளவு அந்த காஃபிர்கள் 24,000 பேருக்கு மேல இருந்தாங்க, ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். ஏன்னா ரசூல் காஃபிர்கள் 24,000 பேர் இருந்தாலுமே அந்த 3,000 பேர் இந்த முஸ்லிம்களுக்கு தான் அல்லாஹாலா வெற்றியை கொடுத்தான். இப்படி அல்லாஹாலா நாடுனா யாருக்கு வேணா என்ன வேணா நடக்கும். அல்லாஹாலா மேல முழு நம்பிக்கை வச்சு பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள் இவ்வளவு சிரமங்களை கடந்து வந்திருக்காங்க, ஆனா இவ்வளவு லேசா அந்த இல்முன்றது நமக்கு கிடைச்சிருச்சு. இதை முழுக்க முழுக்க தன்னுடைய மவுத் வரைக்கும் மறக்காமல் நம்ம வந்து வாழ்நாள் முழுக்க ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் என்ன காட்டி சென்றார்களோ அதன்படி வாழ்ந்து மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு.